செந்தில் பாலாஜி வழக்கு 31ஆம் தேதி தீர்ப்பா, சோழி முடிந்ததா? அதாவது இந்த செந்தில் பாலாஜிங்கிற நபர், ஊழல் சக்கரவர்த்தி, அஞ்சு கட்சி, அமாவாசை, இப்படி பல பேர் உண்டு. இப்ப சாராய அமைச்சராகவும் இருக்காரு. அவர் அவருடைய வழக்கு வந்து வரக்கூடிய 31ஆம் தேதி வந்து தீர்ப்பு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இன்னும் உறுதியான தீர்ப்பா தெரியல. தீர்ப்பு வந்தாலும் வரலாம், அப்படி வந்துருச்சு அப்படின்னா வந்து இந்த நபர் வந்து கன்ஃபார்மா வந்து உள்ள போக வேண்டிய நபர் தான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஊழல் பண்ணது இவர் தானே. அது வந்து நல்லா தெளிவுல வந்து தீர்ப்பு சொல்லிடுவாங்கல்ல. ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை வந்து நீதிமன்றத்தோட வாயிலிருந்து பார்த்தா அதோட உண்மைத்தன்மை வந்து நம்ம அறிய முடியும். அதுவும் ஒரு சந்தேகமாக தான் நம்ம சொல்றோம். ஆனா எப்ப வேணாலும் வரலாம். ஆனா செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா 31 நாளே ஆகாது போல தெரியுது. ஏன்னா ஒரு பக்கம் பந்துக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காரு நம்மளுடைய அண்ணாமலைக்கு, அதுக்கு வந்து தடை கூடுறதாக சொல்றாங்க. ஒரு பக்கம் வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் முழு தகவல் தெல்ல தெளிவா என்ன வெளியே வரல. பந்தா இருந்தாலும் இருக்கலாம் 31ஆம் தேதி. அப்படி பந்த் நடந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு ஆப்புத்தேன். அந்த பந்த் நடக்காம விட்டாலும் நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு 31ஆம் தேதி கொடுத்தாங்கன்னா அப்பவும் ஆப்புத்தேன். மொத்தத்தில் 31ஆம் தேதியிலிருந்து செந்தில் பாலாஜி தப்பிக்கவே முடியாது போல் இருக்கு. இதுல எந்த பக்கம் வந்தாலும் என்ன 31ஆம் தேதி இல்லைனா 1ஆம் தேதி 2ஆம் தேதி இல்லை இன்னொரு 10 நாள் கழிச்சு அவ்வளவுதான். இப்பதானே வந்து பந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இவங்க வந்து அடுத்த கோர்ட்டு கூட போகலாம். பாஜகவில் இருந்து வாய்ப்பு இருக்குல்ல. இந்த ஒரு கோர்ட்டை மட்டுமே நம்பி இல்லையே. எத்தனையோ வழக்குகள் வந்து இங்கே இல்லாமல் மேலே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் போயெல்லாம் வந்து நிறைய வழக்கு ஜெயிச்சிருக்கிறாங்களே. வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ வேணால் ஏதோ சொல்லலாம், ரைட்டு, ஏற்றுக்கிறோம். ஆனால் அடுத்து மேல்முறையீடு பண்ணலாமே, வாய்ப்பு நிறைய இருக்குது. அது ஒரு விஷயத்தில் பந்துங்கிறதும் நடக்க நிற்க போகிறதில்லை. அது ஒரு விஷயம் தெரியுது எல்லாம் தெளிவாகவே. ஏன்னா நேற்று அண்ணாமலை பேசுனது, வானதி சீனிவாசன் பேசுனது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பந்து வந்து கன்ஃபார்ம் தான். தேதிகள் வந்து மாறும், அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான். அதே மாதிரி செந்தில் பாலாஜி வந்து உள்ளே போய் உட்காந்து கழி திங்க போகிறது உறுதி. அதுலேயும் தேதி மாறலாம், தீர்ப்பு மாறப்போகிறதில்ல. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளை அன்னைக்கு, அப்போ ஒரு 10 நாள் கழிச்சு, அவ்வளோதான். இதுலேருந்து தப்பவே முடியாது. இந்த அஞ்சு கட்சி அமாவாசை அதி விரைவில் அவருடைய வண்டவாளத்தை பூரா வந்து நீதிமன்றத்திலிருந்தே தண்டவாளத்தில் ஏற்றி காட்டிடுவாங்க. இதுதான் செந்தில் பாலாஜியோட முகத்திரை அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஊழல்வாதிகள்லாம் வச்சுக்கிட்டு இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா திமுக அதிமுக காலத்தில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை குற்றம் சாட்டுறது என்ன, அப்போ வந்து தூக்கி இடுப்பு வச்சுட்டு கொஞ்சிறது என்ன, கன்றாவி. நன்றி உறவுகளே.